தமிழகம் மற்றும் புதுவையில் 12 வகுப்பு பொதுத் தேர்வு இன்று முதல் துவங்கியுள்ளது. தமிழகத்தில் மட்டும் 8.22 லட்சம் தேர்வாளர்களுக்கு தேர்வானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மாணவர்கள் 3.91 லட்சம் பேரும் மாணவிகள் 4.31 லட்சமாகவும் தேர்வு எழுதுகின்றனர். தமிழகம் முழுவதும் 3081 தேர்வு மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அரசு தேர்வுத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் தேர்வுகள் துவங்கியுள்ளன. இந்நிலையில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சென்னை சாந்தோம் ரபேல் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். கிட்டத்தட்ட 822684 பேர் தமிழ்நாட்டில் எழுதுகின்ற மாணவருடைய எண்ணிக்கை, புதுச்சேரியையும் சேர்த்து 837311 மாணவர்கள் இன்றைக்கு தேர்வுகளை எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்காக அதற்கான ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அந்த பார்வையை இன்றைக்கு நாங்களும் எங்களுடைய முதன்மை செயலாளரும் அதே போன்று நம்முடைய டிஜி சார் அவர்களும் அதே போன்று கமிஷனர் சார்லாம் வந்து நாங்கள் பார்வையிட்டிருக்கோம். நாங்கள் மாணவ செல்வங்களுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் காலம்பரம் ஒரு நிகழ்ச்சி எங்களுடைய டிபார்ட்மெண்ட் சார்பாக முடிச்சுட்டு வரும்போது என்னோடு சேர்த்து என்னுடைய வாழ்த்துக்களையும் நீ சொல்லிவிட்டு வா என்று சொன்னார்கள். ஆக அந்த வகையிலே மாணவ செல்வங்களை ஒரு கிளாஸ் ரூமில் நாங்கள் போனோம், கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. 10:30 அவங்களுடைய என்ன ஒரு 5 நிமிஷத்தில் அவங்களுக்கான எழுதுவதற்கான அந்த நேரம் தொடங்கிவிடும். அந்த குழந்தைங்களுக்கு தைரியமாக எழுதுங்க, மகிழ்ச்சியோடு எழுதுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். பதஷ்டப்படாதீங்கள், அதற்காகத்தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் இருக்கிறாருங்கின்ற அந்த நம்பிக்கையும் சொல்லியிருக்கின்றோம். மிகவும் மகிழ்ச்சியோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு தேர்வு எழுதுகின்றவர்கள் நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் எழுத வேண்டும், நீங்கள் அனைவருமே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அந்த வாழ்த்துக்களை துறையின் அமைச்சருங்கிற முறையில் நான் அதை தெரிவித்துக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஜென்ரலாக குழந்தைங்க என்ன எழுதுகிறார்களோ அதற்கான அந்த மார்க் கண்டிப்பாக இருக்கும். போது உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறமேட்டு ஃபஸ்ட் கவர்மெண்ட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நடத்துகின்ற முதல் பொது தேர்வு. இந்த தேர்வு எவ்வளோ சீக்கிரம் வந்து நாங்கள் வந்து ஜூலை எண்டுக்குள்ளார இதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கணும். ஏன்னா மற்ற சிபிஎஸ்சி எல்லாமே முடிஞ்சிட்டு வரும்போது அவங்களோட சிம்லராக அது போகணும் அப்படிங்கிற லெவலில் தான் எங்களுடைய பணிகள் இருக்கும். கண்டிப்பாக வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த 45 வருஷம் எப்படி நடந்ததோ அந்த முறையில் தான் கண்டிப்பாக நடைபெறும். அது வந்து மாண்பு முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு சென்று அதுக்கு என்ன எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம். உங்கள் அனைவரோடும் சேர்த்து நீங்களும் எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக உங்களுடைய டிவியில் இன்றைக்கி பல நிகழ்வுகளை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை மீண்டும் வழங்குவதற்காக இணைப்பில் இணைகிறார் நாகராஜன் அவர்கள். வணக்கம் நாகராஜன், இந்த பொது தேர்வு மையத்தில் அமைச்சர் ஆய்வு குறித்து விரிவாக சொல்லுங்கள். அமைச்சர் அன்பில் மகேஷ் இந்த தமிழகம் முழுவதும் நடைபெறக்கூடிய தேர்வு மையங்களை பார்வையிட்டு வருகிறார். தற்போது நமது சாந்தோமில் இருக்கக்கூடிய ரபேல் பெண்கள் மேல்நிலைப் பணியில் இந்த ஆய்வானது மேற்கொண்டார். கிட்டத்தட்ட 3081 தேர்வு மையங்கள் தமிழகம் முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடங்களிலும் சென்று ஆய்வு செய்வதற்கு உண்டான ஏற்பாடுகள் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள கல்வி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது அமைச்சரே தற்போது இங்க இருக்கக்கூடிய பள்ளியில் ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். அரசு தேர்வுத்துறை அறிவிப்பின்படி மாணவிகளுக்கான இந்த தேர்வு எழுதும் நடத்தை விதிமுறைகளை குறித்தும் அது மட்டுமின்றி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு உண்டான இந்த நடத்தை விதிமுறைகளை பின்பற்றுவது எப்படி என்றும் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் அவர் ஆய்வு செய்து வருகிறார். ஏற்கனவே மின்சாரத்துறையும் சுற்றறிக்கையின்படி தேர்வு முடியும் வரை தங்கு தடையற்ற மின்சார விநியோகம் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவினை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேர்வின் போது முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 37 பேர் கொண்ட உயர்நிலை குழுவானது அதன் கீழ் 4000க்கும் மேற்பட்ட பறக்கும் படை அதிகாரிகளும் கண்காணிப்பு பணியில் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்பது நம் அனைவரும் அறிந்ததே. இதன் அடிப்படையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர், தேர்வுத்துறை முதன்மை அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் தற்போது இந்த ரஃபேல் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு அறைகளுக்கு சென்றே மாணவர்களை நேரடியாக பார்வையிட்டு அவர்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவித்து தேர்வுகளை சரியாக எழுதக்கோரியும் பல அறிவுரைகளை வழங்கிவிட்டு அவர் வெளியே சென்றிருக்கிறார். தற்போது